எனக்கு இதுல விருப்பம் இல்ல. வாங்க தலைவரே, எல்லாம் போன்ல கதைச்சாச்சு. இவர் நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் இல்ல. சொன்னா சொன்ன மாதிரி அப்படியே நடக்குமா? சரி, ஏதோ நீயே கட்டாயப்படுத்த வாரன். அந்த கட்சிக்காரன் வந்ததும் இவர்கிட்ட வந்தது. அப்படி வாங்க வாங்க தலைவர். இதோ நித்திர இல்லையா? அதுதான் ஜோசன போக பார்த்தா நாங்க டவுன் தான் போன நடக்கு. ஏதாவது ஐயாட்ட கேட்டுக்கிட்டே வெள்ளோணம் வெள்ளோணம் வெள்ளாமல் நான் ஊருக்கேன் தெரியலாது, நாட்டிலேயும் தெரியல. மனுஷி வேற அவன் வெல்லுவான், இவன் வருவான், நீங்க வெல்ல மாட்டான். நீங்க வேட்டி அங்க போவோம் ஐயா. இங்க நான் தூருக்கா வந்து நிக்கிறேன். ஏய் நான் போய்ல வந்து தள்ளி போ. மேல் இவள தொலைய பாருங்க, ஏன் கீழ பாருங்க. வலிக்கிட்டு ட்ரிப் போறாக்க மாதிரி ஸ்டைல் இருக்கு. இல்ல நான் இப்ப கச்சி வேலைய அந்த நோட்டீஸ் கொடுக்க போறேன். கச்சி வேலைய என்ன தெரியும்? அதான் போன்ல சொல்லிட்டீங்கல்ல. எனக்கு ஒருக்கா சொன்னா அப்ளாங்க திருப்பி திருப்பி சொல்ல கூடாது. சரிதானே ராசா? நீங்க கொஞ்சம் நானும் கூட நன்மைக்கு தான ஐயா சொல்றது. சரி. கேட்டு நடக்க வேணாம். சரி. நான் பேசறேன்னு கோவிக்க கூடாது. விளங்குதோ? ஓ சரி ஐயா, சரி ஐயா. சரி. சுடுதண்ணி முதன்மை வேட்பாளருக்கு அரோகரா? அக்குட்டி இந்த முறை எலெக்ஷனுக்கு அரோகரா? நவம்பர் பதினாலுக்கு அரோகரா? அக்குட்டி கேட்டேன் காது கேட்கிறோம் அரோகரா. கற்பூரம் வேகமாறி அரோகரா பொறு பொறு திருப்பி திருப்பி தள்ளி நடிகை தம்பி எல்லா கடவுளுக்கும் தொட்டுக்கும் சரி அதை எரியட்டும், கொஞ்சம் தள்ளி எரியட்டும், அங்கே புத்தாங்கடை கெஞ்சிவோம். சரி இருக்கா சொன்னீங்கன்னா சொல்லலாம் தம்பி. இரு முதல் நான் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு தான் சொல்லலாம். விளங்குதா? நீங்கள் வந்து எலெக்ஷன்ல இந்த முறை நிற்கிறாங்க. முதல்ல நின்று பண்ணா நான் வந்து சொல்லி அனுப்பினார்கள் இருக்கணும் தானே, அவையெல்லாம் போயிருக்கணும்.
இப்போ கரைவேர் வந்தவர் எங்களுக்கு முன்னுக்கு எங்களுக்கு முன்னுக்கு வந்தவன் நான் அவைக்கு சொன்னான் நீங்கள் சரிபெற மாட்டீங்கன்னு தம்பி எனக்கு இது உள்ள போற முஞ்சியோ போகாத முஞ்சியோ தெரியும் என்னோட எதிர்காலத்துல போவியோ அப்ப நீ அந்த பிளான் இவரோட தெரியல பாத்தியோ சேர்க்க சரியில்லை இவன் தான் போகணும்னு நினைச்சுக்கொண்டு உள்ளுக்குள்ள வச்சுக்கொண்டு இருக்கிற ஒருத்தர் உன்னை இரண்டு அனுப்புவான் அப்படி இல்ல தலைவரே உன்னை எதிர்கட்சிட்ட உன கூட வாங்கியிருப்பான் அதெல்லாம் கவனிக்கணும் இங்க கிட்ட ஐயோ கண்ணாடி எதுவும் இருக்கு அவருக்கு என்ன அதுக்கு பொட்டு பூச தேவையில்லையோ உங்களோட வீட்டை இருந்து கிழக்க பார்த்து நிக்கவான் கிழக்கு பக்கத்தால ஒருத்தன் உனக்கு எதிராக நிக்கிறான் எதிர்கட்சியில ஒருத்தன் நிக்கிறான் நிக்கிறான் வீட்டுல இருந்து கிழக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கோயில் ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி கிழக்கு அவன் எங்க கட்சியில் நிக்கிறான் அவன் எதிர்கட்சிட்ட உள்ளால எல்லாம் வாங்கிட்டான் வாங்கினபடியால உங்களோட கட்சியில இருக்கிற உள்பூசல்கள் உங்களோட இதுகள்ல இருக்கிற பிரச்சனைகள் உங்களோட கட்சிக்கு நீங்க அடிபட்டு திரியீங்க போன முறை போய் பார்த்தா நீங்க ஏதோ அந்த ரெண்டு நம்பருக்கு போடவனாலும் போய் நாலஞ்சு பேருக்கு பிரச்சாரம் செஞ்சிருக்கிறீங்க உங்களோட கேவலமான வேலையை சரியோ உங்களோட வே வளத்தை கொஞ்சம் மூடும் உனக்கு வந்து வாயில சனி சரியோ அந்த சனி நாக்கில பிடிச்சு தொங்கி உள்ளுக்குள்ள இப்படி ஒண்ணு தொங்குது என்ன பேர் அதுக்கு அதுல பிடிச்சு ஆடும் இந்த வித்தியாசம் இந்த முந்தி இந்த இதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொண்டு ஆடும் ஒரு பூச்சி அப்படி ஆடும் சரியானு உனக்கு வந்து சனி ஆடாமன் இப்பாட்டே நகனிடு நாக்க நீட்டன்ற ஆகன்ற நாகனிட்டு நாக்கு நிட்ட தெரியாது நீ பாராளுமன்ற போய் நாசமா உனக்கு நாட்டுல சனி நாகனிட்டு நீங்க வந்து மற்ற விஷயம் என்ன ஒரு விஷயம் என்னண்டா கருப்பு சட்டை நீ இனிமேல் போடக்கூடாது இந்த ராசிக்கு இப்போ இல்ல இல்ல இப்ப போட்டுரு அசிங்கமா இருக்கும் கருப்பு போட்டுரு உண்ட ராசிக்கு நீ கருப்பு சட்டை போடக்கூடாது போடாது மற்றது நீங்கள் வந்து இந்த புழு மேடையில் ஏறி அந்த புழுவு ஆகாத புழுவா புழுவு நீங்க செய்யாதெல்லாம் செஞ்சேன்னு சொல்றீங்க இல்ல நாங்க செய்த மற்ற கட்சிக்காரன் செய்தது எல்லாம் நான் செஞ்சேன்னு சொல்றீங்க ரோட்டு போறது அதை போறது சந்தை கட்டுறது இதெல்லாம் நிறைய செய்திருக்கு எங்க கழிச்ச நீங்க அதெல்லாம் வந்து வந்து அரசாங்கம் இருக்கல்லோ அரசாங்கம் வந்து உங்களுக்கு என்ன அதை செய்ய சொல்லி சொன்னார் எனக்கு சொல்லி அனுப்புறாங்களா சாமியோ சரிதானே சொல்லுவோம் தெரியல
சொன்னால் அந்த நிதிகள் எல்லாம் மக்காக்கள் வரைக்கும் நாங்கள் முதலாக வந்து செய்ய வேணும் அதெல்லாம் முடுங்க ஐயா. அதெல்லாம் இப்போ அரசியல் சகதம் தானே, நீங்கள் என்ன முறை எங்களோட வாக்கு இதுகள் என்ன மாதிரி இருக்கும், நான் வெற்றி பெறணும்ன்றக்கூடிய இதுகளை செய்து விட்டீங்கன்னா சரி. தலைவர் மற்றது நாங்கள் வந்த தனியார் கோயில் கட்டி ஆரம்பிச்சு அப்படி உங்களோட கட்சி, உங்களோட கட்சி வந்து இப்போ இருக்கிற கட்சியிலேயே ஒரு உருட்டு பிரட்டான கட்சி உங்களோட கட்சி. அப்படி உங்களோட கட்சியில இருக்கிற பாதி பேருக்கு பாராளுமன்றம் இந்த பக்கம் கிடக்குன்னு தெரியாது. நீங்க வந்து சொல்லுங்க, யாழ்ப்பாணத்துல இருக்கிற பாராளுமன்றத்துக்கு போவீங்களோ, கொழும்புல இருக்கிற பாராளுமன்றத்துக்கு போவீங்களோ, ஐயோ கட்சியில நான் ஆட்கள் சேர்த்து வச்சுக்க சொந்த பந்தம் அது பாராளுமன்றம் அது செய்வோம். எனக்கு வந்த தகவல தான் சொல்லி கிடக்கு, நானும் சொல்லி கிடக்கு, இல்ல இல்ல கைவிக்கா வந்த தகவல சொல்லி கிடக்கு, இன்னும் கொஞ்சம் தகவல் வந்தோன்னு உங்களுக்கு சொல்லி அனுப்பு. வேற ஏதாவது நீங்க கேட்க போறீங்களா? என்ன இந்த முறை நாங்கள் தம்பியெல்லாம் சொன்னோம், நீங்கள் உங்கள்ட்ட வந்து பூஜை செய்து நீங்கள் எல்லாம் உங்களுக்கு கணிச்சு சரியா சொல்லிட்டீங்க, நாங்கள் விரைக்கும் போது அதை கண்டுபிடிச்சிட்டீங்கடா, நாங்கள் வந்துருவோம்ன்ற முறுக்க சொல்லி இந்த மையல் போட்டு மற்றது அவங்களுக்கு இல்லோ எதிர்த்து அவங்க மற்ற கட்சிகளுக்கு சூனியம் வச்சு பேசிக்கார் ஊட்டி அது அப்படி அந்த கோதாரிங்கள் வைக்கிறது தம்பி எனக்கு சரி வராது. இந்த தேசி காப்பற்றது தகடு தாக்குறது உருட்டு வேலை எனக்கு சரி வராது. இந்த கட்சி பக்கத்துலயே பாட்டெல்லாம் போட்டு அலப்புறையா கிடக்கு, முதலாவது அவனுக்கு சூனியம் வச்சுடுவோம் அப்படியே கூண்டோட போகும். சூனியம் வைக்கிறாங்க, நீங்கள் வந்து உங்களோட கட்சியில இருக்கிற என்ன செய்வியல் என்று சொல்லித்தான் எலெக்ஷன் கேட்கும். அடுத்தவன் பிறாளவனும் அடுத்தவன் நாசமா போகணும் அடுத்தவனுக்கு தகடு தாக்கணும் சொல்லி நீங்க கேட்கக்கூடாது. என்ன வெள்ளலாம் ஐயா, என்ன வெள்ளலாம் ஐயா, நீங்கள் ஏற்கனவே வெளிநாட்டுக்காரரை கொஞ்சம் பேர் ஏமாத்தி உங்களோட கட்சிக்கு காசு உள்ளாத கோடிக்கணக்கில் வாங்குறீங்க. உங்களுக்கு கார் வாங்குறது வீடு வாங்குறது சரியா, மற்றது உங்களோட உழைப்பு உங்களோட பினாமியலின் பேர்ல சொத்து வச்சிருக்கிறது சரியா, மேடையள்ளி ஏறி கண்டபடி கண்ட இதுகளை பேசி போட்டு மக்களின் ஏமாத்தி நீங்கள் உழைக்கிறீங்க. அரசியலுக்கு வரையில பார்த்தா ஓட்ட வீட்டோட வாரியம் ஒரு கோதாரியும் இல்லாம ஒரு கொஞ்ச காலத்திலேயே நிறைய சொத்துக்கள் உழைக்கிறீங்க. சரியா, மேல இருந்து சண்டை வேற உங்களுக்கு சொல்லிக்கலாம். நான் சொல்றாள்தான் அந்த பிரச்சனை, அவனுக்கு சூனியத்தை வச்சு 396 பேர்ல ஆறு பேரை தவிர மிச்சம் எல்லாருக்கும் சூனியத்தை வச்சு. அப்ப உங்களுக்கு அந்த ஆறு பேர் தான் பிரச்சனை, நாங்கள் ஆறு பேர் ஆறு பேர் போட்டாமே போறோம். அப்ப உங்களோட கட்சியில தான் அந்த ஆறு போ ஆறு போகும் ஆறு சீட்டு நான் முதல்ல இருப்பாரு என்னோட தொடர்ச்சியா எல்லாரும் உங்களோட நார வாயால இந்த அலுவல் புழுவல்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு சனத்துக்கு ஏதாவது பிரியோசனமா ஏதாவது செஞ்சு சரியா மக்களுக்கு மக்கள் மக்கள் நேர்ச்சினம் உங்களை அனுப்பு. நீங்கள் வந்து அவைக்கு ஏதாவது மற்ற அரசியல்வாதிகள் மாதிரி இல்லாம நீங்கள் ஒரு தனித்துவமா இருக்க வேண்டும். செய்யாத வேலையெல்லாம் செய்யறோம் வைக்கிறதுன்னு வரக்கூடாது. இந்த சொல்லிக்கிறாங்க ரோடு எல்லாம் நாங்கள் திறந்து போட்டது எல்லாம் நீங்க ஒண்ணும் போறவில்ல, அது அரசாங்கம் போட சொல்லி சொன்னது நீங்கள் போட்டது விளங்குதா? அது கட்டிடம் பாட்டுல பார்த்தா அந்த தலைவா இந்த தலைவான் போட்டு
அந்த சினிமா பாடத்துல வர மாதிரி அதை கொடுக்குறான். ஒன்றும் செய்யாதவங்களாம் போட்டு முழக்கிறான். இப்ப உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே தெரியும் இந்த ஆறு சீட் தான் போகுது. நாங்கள் எப்படியும் வாழ்க்கையில போக மாட்டோம். நீங்க தெரிஞ்சு கொண்டு எலெக்ஷன்ல நிக்கிறீங்க. உங்களுக்கு தெரியும் நாங்க போக மாட்டோம்னு தெரியுங்க. மக்கள் ஒருத்தர் மாதிரி கேள்வி கேக்குறீங்க. உங்களை நம்பி எங்களை அனுப்புவோம். நாங்கள் வந்து லீடிங்கிற வரவோம். நான் வந்து மக்கள் ஒருத்தனா கேட்கல. நான் வந்து மனுஷரா உங்களை ஜோதிச்சு தெளிவா விளங்கித்தான் கேட்கிறேன். விளங்குதான் இதுதான் நிலப்பாடு. அந்த யாழ்ப்பாணத்துல பாராளுமன்றம் இருக்கு அங்க போவோம். கடைசி வரை நாங்க சீட் கொடுக்க மாட்டோம். இல்ல அது ஒரு ஆளை பத்தி சொன்னா அப்ப நீங்கள் அவையலுக்கு வச்சு விடுங்க. தெரியும் என்ன போதாரிக்கு நிக்கிறேன் தெரியாமையே கண்ட வாட்டுக்கு நிக்கிறீர்கள். உங்களுக்கே தெரியும் நீங்கள் பாராளுமன்றம் போக மாட்டீங்க. சீட்டு கிடைக்காது. இந்த முறையும் வெல்லுவோம். நான் இப்ப பின்னேறாம ஒரு மீட்டிங் இருக்குது. பின்னேறாம போய் மக்களுக்கு நல்ல உரையாற்றுவேன். ஒழிக்கிட்டு வாங்கணும் இருக்கப்பா வரிசையில. நான் ஒரு ஒரு மலத்தியாலும் கதைச்சா சரி. ஜனம் புல்லா சுத்தி அடிச்சு அக்குட்டிக்கு போடும். போடும் போடும் பின்னேறம் வந்து நான் வேற கோயிலுக்கு போவேன். காசு ஒண்ணும் மற்றவனுக்கு உருட்டி காசு கொடுக்கற மாதிரி எனக்கு கொடுக்கல. நீங்க சொல்ற மாதிரி எங்க கட்சியில நாங்க ஒரு நாட்டு காட்ட வாங்கல. மற்றது நல்லதான் செய்திருக்கிறோம். கன திட்டங்கள் எங்க அந்த வேணும் அந்த நோட்டீஸ் எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு நாங்க செய்ய திட்டங்கள் எல்லாம் ஐயா தெளிவா உங்களோட கட்சியின் உருட்டெல்லாம் எனக்கு மேல இருந்து காக அறிவித்தல் வந்து கொண்டிருக்கு. மூஞ்சிய பார்க்கவே எனக்கு தெரிஞ்சுச்சு இது ஒண்ணு உருப்படாத கையில பாத்துக்கிட்டா சொல்லுங்க. கை இது பாக்குற மாதிரி இது கையா இது கையா கை மாதிரி கொண்டு முடிவு வந்து இந்த முறை நீங்க முழுசுனா போயிடலாம். நாங்கள் மக்களுக்கு நல்ல பூசாயிலுக்கு போலகாலம் மற்ற கட்சியில இருந்து உருட்டுற மாதிரி உட்டாமல் மக்களுக்கு நல்ல செய்யணும் ஐயா இருக்கிறோம். நாங்கள் மட்டும்தான் போனவரை நல்லது செய்தா சரி எல்லாம் நான் கவனத்துல போடுறேன். பாப்போம் அடுத்த முறை வாங்குவோம். அடுத்த முறை என்ன நீங்கள் வந்து இப்படி பயப்படுன்னு சொன்னான் அந்த ஐயா வின் பண்ண செய்து விடுமாட்டா பாரு அந்த ஐயா எங்களுக்கு புரியா சொல்லு. வேப்பம் கூட வச்சு இருப்பேன். ஒரு போதாரியும் தெரியாம பாராளுமன்றம் போய் பாராளுமன்றம் கண்டு தெரியாம போய் போய் என்ன வின் பண்ற புழு புழுவா புழுவி மக்களை எல்லாம் அவமாத்தி ஒரு வேலை செய்யறதுல ஏமாத்தி மக்களின் கரிப்பணத்துல சுரண்டி உங்களை உண்டியலுக்குல போட்டு வண்டி வளர்க்கறாங்க. நீங்களுக்கு என்ன போ 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 போ
போனா நீ ஒரு நல்ல ஒரு சாமியார கூட்டி கொண்டு வந்தா இப்ப ஒரு புழு சாமியாரம் அவனே எலெக்ஷன் நினைக்கிறான். அவன் எனக்கு ஆரம்பத்திலே தெரியும், உள்ளநாட்டு திருநூறு எல்லாம் எனக்கு மூஞ்ச கறியவே தெரியும். போலியானாலும் தானே நிக்கிறான். அவன் அப்படிப்பட்டாள் எல்லாரும் புறே நாங்க நிப்பான். இங்க வாடா இந்த ராயர் நீங்களும் போயிடல. அம்முக்கு டொம்முகள் அம்மாள் டுமாள்